சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சட்டத்தை எப்பாடும் பட்டாவது எத்தனை தியாகம் செய்தாவது, தியாகம் செய்தாலும் சொன்னது என கேட்டு நான் மண்டையை போடுறாரு. நிறைய பேர் இருக்கிறீங்க, தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, டெல்லியில என்ன கொடுமை நடந்திருக்கு எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. இதையெல்லாம் மீண்டும் 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 நாம் சந்திக்க வேண்டி வரும். இந்த அழிவு, இந்த கொடுமை, இந்த அக்கிரமம், இது எல்லாத்தையும் நாம சந்திச்சாலும் நாளைக்கு போலீஸ் இன்னைக்கு டெல்லியில 144 போட்டாச்சு. அவருடைய அடிமைகள் இங்கேயும் 144 போட்டுருவாங்க. அது எதிர்பார்க்கலாம். அங்க தடியை அடிச்சு எல்லாரும் விரட்டினா இங்கே தெரிய போயிருக்கும், இங்கேயும் துப்பாக்கி கொண்டு வரும், கண்ணீர் போக கொண்டு வரும். நாம் அதற்கெல்லாம் துணிந்து இன்னைக்கு இங்க விரட்டுறியா நாளைக்கு அங்க போயிருப்பேன், அங்க விரட்டுறியா இன்னொரு இடத்துக்கு போவேன். என்னை உன்னால் நிறுத்த முடியாது, என்னை உன்னால் தடுக்க முடியாது. இது பரிவாரத்தினருக்கு சொந்தமான நாள் அல்ல. அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே வரையப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான நாடு இது. இந்துக்களுக்குண்டு, முஸ்லீம்களுக்குண்டு, கிறிஸ்தவர்களுக்குண்டு, எந்த கடவுளையும் நம்பாத எனக்கும் நக்காதனுக்கும் உண்டு. உண்மையில சொல்ல போனா நேற்றுதான் மோனூர்ல எழுதினேன். இப்ப இந்த நேரத்தில் ஓய்வு பெற்று விட்டாலும் நான் ஒரு மோனூர் போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் நேற்று எழுதுறேன், டெல்லி மிகப்பெரிய ஒரு அழிவை, அதாவது நாடு திருநிலை பெற்றதற்கு பிறகு பார்ட்டிகளுக்கு பிறகு என்றுமே சந்தித்திராத ஒரு மிகப்பெரும் தீரழிவை, கொடுமையை, அக்கிரமத்தை சந்தித்திருக்கிறது. 44 பேர் போயாச்சு, 10 பேருடைய வாழ்க்கை பறி போயாச்சு, 25 கோடி ரூபாய் அளவு இழப்பு. இனி அவர்கள் வாழ்க்கையை எப்படி புதுப்பித்துக் கொள்ளப் போகிறார்கள், எப்படி நடமாடப் போகிறார்கள்? என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா 4 கலவரம், இந்த 4 கலவரத்துக்கு பிறகு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமாஸ் பண்றதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் நிரம்பி வருது. எனக்கு நமாஸ் பிடிக்காது, உள்ளா பிடிக்காது, ஹிஜாப் பிடிக்காது, புர்கா பிடிக்காது. ஆனால் முதல் முறையாக நமாஸ் கூட்டத்தை கண்டு எங்களுக்கு உரிமை வேண்டும். அதே அதுபோலத்தான் நாளை நமாஸ் நடத்தினால் நான் போய் கலந்து கொள்வேன். நான் வந்து நான் மதம் ஆள போறதில்லை, கலிமா சொல்ல போறதில்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனால் உங்களில் ஒருவன் தான் அதை எடுத்து சொல்ல தமிழ்நாடு முழுக்க எந்த நமாஸையும் நான் கொள்கையிலையும் போய் கலந்து கொள்ள தயார். நான் கோயிலுக்கு போற ஆளே இல்லை, என் வீட்டுக்குள்ள ஐயரே வரமாட்டார். என் தந்தையார், என் பெற்றோர் இருந்த பிறகு ஒரு ஐயர் என் வீட்டுக்குள்ள வந்தது கிடையாது.